வணக்கம். மண்ணு மருதடைவை பத்திரிகை செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மூன்று பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். தினக்குரல், வலம்புரி மற்றும் உதயன் ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் தலைப்பு செய்திகள், முன்பக்க செய்திகள், உட்பக்க செய்திகள் என்று பத்திரிகை கண்ணோட்டமானது நகர்ந்து செல்லும். இன்று 23ஆம் தேதி, 2020ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை, இன்று விடுமுறை தினம். எல்லோருமே இன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும் என்று நாங்களும் மனமாற வாழ்த்தி நிற்கின்றோம். வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் ஒரு வர்ண புகைப்படம், அதாவது இன்று ஞாயிறு தினம் என்பதால் வர்ண புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அகிம்சைக்கு ஏது மதிப்பு என்று அங்கே அந்த வர்ண புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது. அங்கே இந்து மத நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த ஒரு அகிம்சை போராட்டம், சச்சிதானந்தம் அவர்கள், மரவன் பிளவு சச்சிதானந்தம் அவருடைய அந்த போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படமும், தெற்கிலே ஒரு ஃபாதர் அதாவது ஒரு ஃபாதரியாருக்கும் பௌத்த மத குருவுக்கும் இடையிலே இடம்பெற்ற அந்த தர்க்கம் குறிப்பிட்ட அந்த புகைப்படமும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணொளிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் ஏற்கனவே. அது முன்பக்கத்திலே வலம்புரியிலே வர்ண புகைப்படமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. வலம்புரியுடைய தலைப்பு செய்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது, ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நாளை ஆரம்பம், எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கை தொடர்பான விவாதம் நடைபெறும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமையின் பேரவையின் 43வது கூட்டத்தொடர் நாளை திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாகிறது. எதிர்வரும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கை குறித்து விவாதம் நடைபெறவுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக இருக்கக்கூடியது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இலங்கையை நிறுத்த முயற்சி, கூட்டமைப்பின் பேச்சாளர் தகவல் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவது தொடர்பில் ஜெனீவா மனித உரிமை சபை உறுப்பு நாடுகளுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சு நடத்தியுள்ளது. மியான்மர் விவகாரத்தில் பின்பற்றப்பட்ட அணுகுமுறையை ஒத்த பொறிமுறைகளின் ஊடாக இலங்கையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுவது தொடர்பில் அந்த பேச்சில் ஆராயப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதே செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் இடம்பெற்றிருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை அரசை நிறுத்த முடியாத நிலை என்று அந்த அங்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மாட்டின் வீதியிலே இடம்பெற்று இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய ஒரு அலுவலகத்திலே ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. அங்கே சுமந்திரன் அவர்களுடைய உரை இடம்பெற்றிருந்தது, அதாவது ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அதிலே ரோம் சட்டத்துக்கு உட்பட்டிருந்தால் அவர்களை அந்த நாட்டினுடைய அனுமதியுடன் அந்த விசாரணைகளை நடாத்த முடியும், செயற்படுத்த முடியும் என்று அவர் தெரியப்பட்டிருந்தார் கூறியிருந்தார். அங்கே ரோம் சட்டத்தில் இலங்கை கைச்சாத்திடாதபடியால் அவர்களை இந்த சட்டத்தின் முன்னால் நிறுத்துவது கடினம் என குறிப்பிட்ட பொழுது, ஊடகவியலாளர்கள் மியான்மாரில் பின்பற்றப்பட்ட அந்த விடயங்கள் தொடர்பாக ஏன் இலங்கையை அதன் அடிப்படையிலே நிறுத்த முடியாது என்று கேட்ட பொழுது, மியான்மர் சட்டத்தின் அடிப்படையாக வைத்து கொண்டு ஐக்கிய நாடுகளுடைய உறுப்பு நாடுகளிடம் நான் பேசி வருகிறேன், அது என்ன விடயங்கள் என்பதை தற்பொழுது கூற முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். பட்ஜெட்டின் எச்சரிக்கையா, கொழும்பின் எதிர்பார்ப்பா, இது நிறைவேறும், நாளை ஜெனீவா அமர்வு ஆரம்பம் என்று அந்த செய்தி காணப்படுது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 43வது அமர்வு ஜெனீவாவில் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாகிறது. இந்த அமர்வில் இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்த 31, 41 தீர்மானங்களிலிருந்து வாபஸ் பெறப்போவதாக கொழும்பு அறிவித்திருக்கும் நிலையில், பேரவையில் இலங்கை விவகாரம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது உறுப்பு நாடுகள் மேற்கொள்ள உள்ள அணுகுமுறையிலேயே அடுத்த கட்ட நகர்வு தங்கியிருக்கிறது. இலங்கையில் நல்லிணக்கம் பதிலளிக்கும் கடப்பாடு, மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பான 41 தீர்மானத்தையே முடிவுக்கு கொண்டு வரப்போவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. 2019 மார்ச்சில் இலங்கை இணை அனுசரணை வழங்கியிருந்த 41 தீர்மானம், 2015 அக்டோபர் 31 தீர்மானத்தில் உள்வாங்கப்பட்டிருந்த விடயங்களையும் உள்ளடக்கியதாகும். அமைச்சரவையுடனோ நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியுடனோ அல்லாது பாராளுமன்றத்திலோ கலந்துரையாடாமல் 31 தீர்மானத்துக்கு அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்ததாகவும், அதனால் அந்த இணை அனுசரணை சட்டபூர்வமான தன்மையை கொண்டிருக்கவில்லை எனவும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் அந்த இணை அனுசரணை சட்டபூர்வத்தின் தன்மையை இழந்திருக்கின்ற நிலையில் முன்னே அரசாங்கத்தால் கூட அமல்படுத்த முடியாது என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் 2015 பின்னர் 31 தீர்மானத்துக்கு அமைவாக நல்லிணக்கம் பதிலளிக்கும் கடப்பாடு, மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் இலங்கை சில முன்னேற்றங்களை கண்டுள்ளதாகவும், தண்டனை விலக்கீட்டு சிறப்புரிமை நிறுவனங்களின் மறுசீரமைப்பு போன்ற விடயங்கள்
விரிவான முறையில் கையாள்வதற்கு இயலாத தன்மையை கொண்டிருப்பதாகவும் அதனால் மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெறுவதற்கு காரணமாக அமையக்கூடும் என்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் மிச்லெட் பச்லெட் தெரிவித்திருந்தவுடன் அரசாங்கம் கடந்த கால உறுதிப்பாடுகளிலிருந்து பின்வாங்குவதும் சாத்தியப்பாடுகள் உள்ளானதாக பல தரப்புகளுடைய அறிகுறிகள் குறித்தும் அவர் தனது கவலையை வெளிக்காட்டியிருந்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இராணுவ தளபதி மீதான தடை கோத்தாவின் வெற்றிக்கான அமெரிக்க சூழ்ச்சி என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அவருடைய குடும்பத்தினரையோ அமெரிக்காவுக்கு செல்வதற்கான விசா கோராத நிலையிலும் இவர்களுக்கான தடை வேற விதிக்குமாறு யாரும் அழுத்தம் கொடுக்காத நிலையிலும் இராணுவ தளபதிக்கு அமெரிக்கா வேற தடை விதித்ததன் மூலம் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவை பாதுகாக்கவும் பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு வெற்றியை தேடிக் கொடுப்பதற்கும் அமெரிக்க அரசாங்கம் முயற்சி செய்கின்றது என குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இராணுவத்துக்கு கைமாறுகிறது. விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பகுதிகளில் முப்படையினரை அனுப்புவது குறித்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று இத்தாலியில் முதல் மரணம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. மன்னாரில் 3 கோடி ரூபாய் கஞ்சா பொதியுடன் ஒருவர் கைதாகினார் என்ற ஒரு செய்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்ய அவசியமில்லை, தமிழரசுக் கட்சித் தலைவர் விடாப்பிடி என்ற ஒரு செய்தியும், ஜாலியிலிருந்து தினமும் சென்னைக்கு விமான சேவைகள் என்ற ஒரு செய்தியும், ஜெனீவா தீர்மானம் அரசாங்கம் விலகினாலும் யோசனைகள் செயலிழக்காது கடும் அழுத்தம் ஏற்படும், சம்பந்தன் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, புதன்கிழமை முதல் நேர்முக பரீட்சை, அழைப்பு கடிதங்கள் நாளை முதல் விநியோகம் என்று ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அது தினக்குரல் பத்திரிகையிலே. உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே ஜெனீவா தீர்மானம் வாபஸ், தேர்தலுக்கான நாடகமே ஐக்கிய தேசிய கட்சி சாட்டை என்ற செய்தி காணப்படுகிறது. ஜெனீவா தீர்மானத்துக்கான இணை அனுசரணையிலிருந்து விலகுகிறோம் என்ற அரசின் அறிவிப்பானது தேர்தலை இலக்கு வைத்து அரசாங்கம் அரங்கேற்றும் நாடகமாகும் என்று எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இளைஞர் நாடாளுமன்ற தேர்தலில் குழப்பம், மன்னாரிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர கூட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும், மகிந்த சஜித் ரணிலிடம் சம்பந்தன் படிக்க வேண்டும் கூறுகிறார் ஆனந்த நம்பி என்ற செய்தியும், சாவு தண்டனை விதிக்கப்பட்ட இராணுவத்தினர் 4 பேருக்கு மன்னிப்பு என்று கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக காணப்படுகிறது. போரின் போது நடந்த 2 சம்பவங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தால் சாவு தண்டனை விதிக்கப்பட்ட இராணுவ அதிகாரி ஒருவர் மற்றும் 3 இராணுவத்தினருக்கு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே பொது மன்னிப்பை வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசமைப்பின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. போலீசாரிடமே பண மோசடி, மக்களே அவதானம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்திடமிருந்து ஈசி கேஷ் மூலம் 25,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்தில் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீதிப்போக்கு விதிமுறைகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம். அவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தன்னை யாழ்ப்பாணத்தின் மூத்த போலீஸ் அத்தியட்சர் என்று அறிமுகம் செய்து கொண்டு, எனக்கு அவசரமாக 25,000 ரூபாய் பணம் தேவை, நீர் கடமையாற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் கேட்டேன், அவர் நீர் தற்பொழுது வீதி போக்குவரத்து கடமையில் உள்ளதாக கூறினார், அவசரமாக எனக்கு பணம் தேவையாக உள்ளதால் அருகிலெங்காவது ஈசி கேஷ் மூலம் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு பணம் அனுப்பவும் என்று கூறியுள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர் அத்தொலைபேசி இலக்கத்துக்கு பணத்தை அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் போலீஸ் நிலையம் சென்று பொறுப்பு அதிகாரியிடம் கூறிய போதே தான் ஏமாற்றப்பட்ட விவரம் அந்த போலீஸ் உத்தியோகத்திற்கு தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக ஈசி கேஷ் மூலம் மோசடியாக பணம் பெறும் சம்பவங்கள் அதிகரித்து செல்கின்றன. அது தொடர்பில் போலீசாரிடம் கேட்டபொழுது மோசடி கும்பல்கள் பெருந்தொகை பணத்தை மோசடி செய்வதை தவிர்த்து 10,000 முதல் 25,000 வரை மோசடி செய்கிறார்கள். இவ்வாறான தொகைக்கு பெரும்பாலானவர்கள் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்வதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். சிலர் முறைப்பாடுகள் செய்கின்றனர். அவர்களின் முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுத்து சென்றால் தொலைபேசி இலக்கங்கள் பதிவில்லாமல் இருக்கும், அல்லது சிறையில் தண்டனை கைதிகளில் உள்ளவர்களின் பெயர்களில் இருக்கும், அல்லது உயிரிழந்த நபர்களின் பெயரில் இருக்கும். இதனால் எமது விசாரணைகள் தடைப்பட்டுவிடும். மோசடி நபர்களை நெருங்குவதில் தடைகள் உண்டு. அதேவேளை அவர்கள் மோசடியாக பெறும் பணத்தினை தொகை சிறிதாக இருப்பதாலும் விசாரணைகளில் சில சிக்கல்கள் உண்டென்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எனவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்.
வலம்புரியினுடைய முன்பக்க செய்திகளிலே வலம்புரிக்கான அச்சுறுத்தல் கவலை அளிக்கிறது, மத ரீதியிலான பிரச்சனை ஏற்படாதவாறு அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கலாநிதி ஆர் திருமுகன் தெரிவிப்பன்ற செய்தியும், இலங்கை அரசு விலகினாலும் ஐநா பிரேரணை தகுதி இழக்காது ஜாலில் சம்பந்தம் தெரிவிப்பன்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சவேந்திர சில்வாக்கு பயண தடை உண்மையில் எதிர்ப்பவர்கள் என்றால் அமெரிக்க குடியுரிமையை ராஜபக்சக்கள் துறக்க தயாரா, ஜேவிபி கேள்வி என்று அவர் மகிந்த மீது காட்டம் என்றும் அந்த தலைப்பிடப்பட்ட செய்தியாக அது இருக்கிறது. இராணுவ தளபதி லெப்டினன்ட் சவேந்திர சில்வாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை ராஜபக்சக்கள் உண்மையில் எதிர்ப்பவர்களாக இருந்தால் தங்கள் குடும்பத்தினரின் அமெரிக்க குடியுரிமையை கைவிட முடியுமா என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. வலம்புரிக்குள் பூந்து அட்டகாசம் செய்தது அநாகரிகமான செயல், சைவ பரிவாரண சபை வன்மையான கண்டனம் என்ற செய்தி காணப்படுகிறது. இவை தவிர வெளியுலக சக்திகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப மதங்களுக்கு இடையிலான உறவை சீர்குலைக்க சதி, வலம்புரிக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் குறித்து வடக்கு கிழக்கு நல்லிணக்க அமைப்பு கண்டனம் என்ற அந்த செய்தி காணப்படுகிறது. அதிகளவாக இந்த வாரம் முழுவதும் வலம்புரியிலே இந்த செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கிறன. இதே விடயத்தை இந்த வீதியினுடைய பெயர் மாற்றல் சம்பந்தமான இதே விடயத்தை ஏனைய பத்திரிகைகளும் பிரசுரித்திருந்தன. அந்த பத்திரிகைகளுக்கு அந்த குழப்பம் நிகழாமல் வலம்புரிக்கே நிகழ்ந்தது என்று இப்பொழுது என்ன தோன்றுகிறது. தொடர்ச்சியாக இதே மூன்று நாட்களாக பத்திரிகைகளில் இடம்பெறும் செய்தியாக இது மாத்திரமே பயனுள்ள அதிகளவான செய்தியாக காணப்படுகிறது. சூரியன் சின்னத்தில் தமிழர் ஐக்கிய கூட்டணி வடக்கு கிழக்கு போட்டி கருணா தெரிவிப்பன்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இதை தவிர ஏனைய கட்டுரைகள் காணப்படுகின்றன. முடிவில்லாமல் தொடரும் ஆப்கான் நெருக்கடி என்ற கட்டுரையும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முக்கியமான செய்திகள். உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். கடன் பொறைக்குள் சிக்க இடமளிக்க மாட்டோம் எதிர்க்கட்சி தலைவர் திட்டவட்டம் என்றொரு செய்தி காணப்படுகிறது. தென்மராட்சியில் மீண்டும் அச்சுறுத்தும் உன்னிக்காய்ச்சல் என்றொரு செய்தி காணப்படுகிறது. இவை தவிர சூரியகாந்தி சஞ்சிகை இணைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பல கட்டுரைகள் காணப்படுகின்றன. மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெறும் பெறமுன ரத்நாயக நம்பிக்கை என்னொரு செய்தி காணப்படுகிறது. பேரினவாதிகளின் கைப்பாவை கோத்தா சாடுகிறது தமிழ் முற்போக்கு கூட்டணி என்றொரு செய்தியும், பொறுப்பேற்று பேசுவதை மகிந்த நிறுத்த வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என்கிறது ஜேவிபி என்றொரு செய்தி காணப்படுகிறது. இவை தவிர தீர்மானத்திலிருந்து விலகும் முடிவு, பேரவைத் தலைவருக்கும் அறிவிப்பு, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் நேரில் தெரியப்படுத்தினார் என்றொரு செய்தி காணப்படுகிறது. இதை தவிர தினக்குரல் பத்திரிகையுடைய உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக யாழில் போலீசாருக்கே தண்ணி காட்டிய ஆசாமி என்றொரு செய்தி காணப்படுகிறது. அமெரிக்க அழுத்தங்களால் இரையாக போது நாடும் மக்களுமே என்றொரு கட்டுரை காணப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்சியாக பதிவு செய்யுமாறு வலியுறுத்தி மன்னாரில் உண்ணாவிரத போராட்டம் என்றொரு செய்தி காணப்படுகிறது. இதை தவிர கொள்ளையர்களை பாதுகாக்க நமது நாடாளுமன்றம் என்று ஒரு கட்டுரை காணப்படுகிறது. இது சரியான மாற்றணி என்று மாற்று யோசனைகளை முன்வைத்திருக்கக்கூடியவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் விக்னேஸ்வரன் அவர்களுடைய புகைப்படத்தின் தாங்கிய கட்டுரையாக அது இருக்கிறது. ராஜீவ் கொலை குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் தான் விடுவிக்க வேண்டும் அழகிரி தெரிவிப்பன்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. புதிய பண்பாடு என்கின்ற ஒரு இரண்டு பேப்பர்கள் அடங்கிய ஒரு சஞ்சிகையும் சாளரம் என்கின்ற சஞ்சிகையும் இன்றைய பத்திரிகையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையிலே. அதே போல் மஞ்சரியும் என்ற சஞ்சிகையும் இன்றைய பத்திரிகையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றன. நாளாந்தம் பத்திரிகை கண்ணோட்டத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இந்த விடயத்திலே ஏதாவது மாற்றம் செய்ய விரும்பினால் அல்லது ஏதாவது விடயத்தை நீங்கள் எதிர்பார்த்தால் அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதையும் நாங்கள் இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இன்றைய இத்துடன் நாங்கள் முடிவுக்கு வருகின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.